new KBP entertainments with the help of YouTube presents know something new தெரியாததை தெரிந்து கொள்வோம் வழங்குபவர் உங்கள் நான். ஏற்கனவே பல யூடியூப் சேனல் வளம் வந்துகிட்டு இருக்கு, புதுசாக பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க, பழைய ஆளுங்களை இப்போ பெரிய ஆளுங்களாக கேட்டிருக்காங்க. அந்த டைமில் நானே இப்போ ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே பல பேர் யூடியூப் சேனலில் பல விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்க, நீ என்னடா புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை, அதே மாதிரி தான் என்னோடய பெரிய ஆளுங்களாக இருக்கவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நான் சொல்கிறது புது விஷயம்னு நம்பி சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலும் விட்டுருங்க, தெரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் பேரை நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, பட் என் பேரை நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்ச நாள் வைரலாகட்டும் அப்படின்னு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதனால் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் என் பேரை நானே சொல்லுவேன். அண்ட் தட்ஸ் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. அப்படி என்னடா புது விஷயம் சொல்ல போகிற அப்படின்னு என்ன பார்த்து கேட்பீங்க, கண்டிப்பாக புது விஷயமாக தான் இருக்கும். இந்த உலகத்துலேயே நிறையா பிடிச்சது யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் எனக்குள்ளேயே அந்த கேள்வி இருந்துச்சு, அந்த கேள்விக்கான விடையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், நான் சொல்ல போகிறது மோஸ்ட் குவாலிஃபைட் பர்சன் இன் வேர்ல்டில் மோஸ்ட் குவாலிஃபைட் பர்சன் இன் இந்தியா தான். இந்தியாவுக்குள்ள முதல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் உலக நாட்டில் இருக்கிறதா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மோஸ்ட் குவாலிஃபைட் பர்சன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதா இல்லை, எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கொரோனா இப்போ எந்த ஊரில் அதிகமாக இருக்கோ அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அண்ட் தேட்ஸ் மும்பை. மும்பையில் தான் ஒரு பெரிய தீவிரவாதியும் உருவானார், மும்பையில் தான் அதிகமாக படித்தவரும் இருக்கார். ஆமாம், இவர் அதிகமாக படித்தவன்றியே எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் அவரை நான் அதிகமாக படித்தவர்னு சொல்கிறேன்னா, அவர் தான் லிம்கா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் அதிகமாக படித்தவர் அப்படின்னு அவர் பேரை சேர்த்துருக்காங்க. அண்ட் தேட்ஸ் பர்சன் இஸ் Mr. Shrikanth Jikar. ஃபோட்டோவை பார்த்தீங்களா, பார்க்கவே படிப்பாளர் மாதிரி இருக்காருல்ல, அப்படி என்னவா படித்தாரு அப்படின்னு கேட்குறீங்களா. MBBS MD கோல்டு மெடலிஸ்ட், LLB கோல்டு மெடலிஸ்ட், LLM கோல்டு மெடலிஸ்ட், DBM கோல்டு மெடலிஸ்ட், MBA கோல்டு மெடலிஸ்ட், அண்ட் டாக்டர் ஆஃப் லிட்ரேட் கோல்டு மெடலிஸ்ட், பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் கோல்டு மெடலிஸ்ட், இப்படி எல்லாத்துலேயுமே கோல்டு மெடலிஸ்ட்டுங்க. இன்றைக்கு தேதி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இதுதான் படிக்கிறாங்க, அதில் இருக்க ஹரியரை கிளியர் பண்ணுறதுக்கே மிகப்பெரிய கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவர் படித்த எல்லாத்துலேயும் கோல்டு மெடலிஸ்ட், இவ்வளோ படிச்சிருக்காரு, இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்பீங்க. அவர் பிறந்தது 1952 மும்பையில் பிறந்திருக்கிறாரு. அவர் இப்போ உயிரோடு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பே இல்லை ராஜா, 2004 டிக்கெட் வாங்கி போயிட்டே இருந்தா நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள்லாம் கேட்பீங்க, ஒருவேளை அவங்க அப்பா பணக்காரராக இருந்திருப்பார், அதனால மகனை படிக்க வச்சுருப்பாரு அப்படின்பீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது, அவங்க அப்பா மிகப்பெரிய பணக்காரர் தான். மிகப்பெரிய பணக்காரனா என்ன பண்ணார், டைமண்ட் வித்தாரா அரசியல் இருந்தாரா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ரெண்டுமே அவர் பண்ணலைங்க, அவர் சாதாரண ஒரு விவசாயி. என்னப்பா சொல்கிற, விவசாயினாலே ஏழை தானே அப்படின்பீங்க. இன்றைக்கி தேதிக்கும் கடைக்குட்டி சிங்கத்தில் படத்தில் வர்ற கனசிங்கம் கொனசிங்கம் மாதிரி விவசாயிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, ஏன் உலகம் முழுக்கமே இருக்காங்க. ஆனால் சீமராஜா படத்தில் அந்த பில்டிங்கில் கொடுத்து விடுவார் அந்த விவசாயி, அந்த விவசாய விவசாயியும் தமிழ்நாடு இந்தியா உலகம் முழுக்க இருக்கிறாங்க. ஆனால் இவர் கடைக்குடி சிங்கத்தில் பிற விவசாயி மாதிரி நல்லா பணக்காரான விவசாயி இருந்திருக்காரு. அந்த பணக்கார குடும்பத்தில் மகனாக பிறந்தவர், அவரும் விவசாயத்தை பார்த்துட்டு சாதாரணமாகவே இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை அப்படி பண்ணலை, இல்லாட்டி எங்கள் அப்பா பெரிய விவசாயி, எங்கள் அப்பா சுற்றுல நான் உட்காந்து திம்பண்டா அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்படி இல்லை, அப்படி இல்லாட்டி அவங்க அப்பாவே அவர் அரசியலில் நிப்பாட்டி அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் நான் தாண்டா அடுத்த தலைவன் இந்த கட்சிக்கு இந்த ஆட்சி கவுந்துருண்டா அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரோ பேசுகிறாங்கப்பா அவங்கள மாதிரி பேசுகிறதா கூட வந்திருக்கலாம். ஆனால் இவர் அது எதுவுமே பண்ணலை. இப்போ கூட கூகுளில் தேடினா இவரோட அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸ் வராது, இவரோட மனைவியை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. ஏன்னா இவர் அவங்க அப்பாவோட நலன்லையே இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா பேர் இல்லாமல் என் பேர் தனியாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் படிச்சிருக்காருங்க. முதல்ல MBBS 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருக்காரு, 12th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருக்காரு. அடுத்து அவங்க அப்பாட்ட சொல்லி எல்லாம் ஸ்காலர்ஷிப்பு
அவங்க அப்பா சொல்லி எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அது படித்தா மட்டும் பத்தாது லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்எல்பி படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லாவும் நான் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லி எல்எல்எம்மும் படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் எம்பிஏ டிபிஎம் பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் டாக்டர் ஆஃப் லிட்ரேட் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் அப்பயும் 1973 1990 அவர் என்ன பண்ணாருங்கிறத அடைச்சி பார்ப்போம். அவர் அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் லீவுலலாம் நம்மெல்லாம் லீவ் வந்து எங்கே என்ன பண்ணுவோம் புதுசாக அந்த படத்தை பார்ப்போம், தியேட்டருக்கு போய் படத்தை பார்ப்போம், வீட்டில் போடுற சீரியலை பார்ப்போம், வீட்டில் போடுற படத்தை பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை தனியார் தொலைக்காட்சியில் புது படம் போடுவாங்க அந்த படத்தை பார்ப்போம். ஆனால் இவர் அப்படி எதுவும் பண்ணலை. இப்போ 1952 அது எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அப்பயும் எதுவும் இல்லை தான். ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க, தாயக்கட்ட வாடுவாக்கு இளநி மரத்தில் ஏறி இளநி குடிப்பாங்க அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்த காலத்தில் இவர் படிக்கணும்னு நினச்சிருக்காருங்க. நல்லா ஐபிஎஸ்க்கு என்ன எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ்க்கு என்ன படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. இப்போ கூட ஜேஇ நீட்டுன்னு வந்திருக்கு, ஆனால் அப்போ இருந்துச்சுனால் பாஸ் ஆகிருப்பாரு என்னமோ அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் அவர் இதை தாங்க சம்மர் வின்டர் ஹாலிடேஸில் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு 1978 இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதினார். அந்த எக்ஸாமில் ஐயோ பாவம் ஃபெயில் ஆகிட்டான்னு நினைக்கிங்க, இல்லைங்க ஐபிஎஸ் ஆகிட்டார். ஐபிஎஸ்ல என்னப்பா குறை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க, நான் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போய் சேர்ந்துட்டார். அந்த வேலையை 2 நாள் கூட பார்க்காம வேலை கிடச்சிருச்சுன்னு அடுத்த நிமிஷமே போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. எல்லாருமே ஆஃபீஸில் போய் பதவி ஏற்க தாங்க செய்வாங்க, இவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆஃபீஸ்க்கு போய் பதவியை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாரே மனுஷன் அப்படின்லாம் சோகமாக இருக்கும்போது மறுபடியும் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. எழுதி ஐஏஎஸ் ஆகிருக்காரு. இப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் ஐஏஎஸ் ஆனதுக்காக தான் ஐபிஎஸ் பதவியை விட்டுருக்காரு அப்படின்னு. இந்த ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு அவர் கலெக்டராக இருந்த ஊருக்கு ஃபுல்லாக நல்லதாக பண்ணியிருக்காருங்க. 2 மாதம்தான் பல ஊருக்கு போயிருக்காரு. மும்பை முழுக்க அவர் பேரை தெரிய வச்சுட்டாரு. மகாராஷ்டிராவில் அவரை தெரியாத ஆளுங்களே இல்லை. இப்போ போய் நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா தெரியுமான்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் அவர் இருந்த காலகட்டத்தில் அவரை பற்றி கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறத உண்மையான சம்பவம். ஆனால் அவர் அந்த ஐஏஎஸ் வேலையை கண்டு மாதம் கூட முழுசாக பார்க்கல. 2 மாதம் முடிஞ்சோடனே ஐயா எனக்கு இந்த போஸ்டிங்கே வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டே ஓடிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. அந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு நான் தனியாக அவர் ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டாரு. இப்போ கூட எதிர்கட்சியில் இருக்காரு. அவரை கூட டோலக்பூர் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த 4-5 பேர் யாரும் எனக்கு தெரிய வேண்டாம், பட் அது காங்கிரஸ் கட்சி தான் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த காங்கிரஸ் கட்சியில் அவரும் போய் சேர்ந்துருக்காரு. சிவசேனாவை எதிர்த்து அந்த டைமில் நின்றவர் அவரும் பெரியசா அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் இவர் ஏற்கனவே மும்பை முழுக்க ஃபேமஸ்ஸு, இவரை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இவருக்கு சீட்டும் கொடுத்தாங்க. இவரும் ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி லோக்சபா ராஜ்யசபான்னு மேலே 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 போய்கிட்டே இருந்துட்டார். போய்கிட்டே இருந்த மனுஷன் புசுக்குன்னு அப்படியே மேலேயே போயிட்டார். எப்படின்னு தானே கேட்குறீங்க, 2004 அவர் எங்கேயோ இருந்து எங்கேயோ வரும்போது அவருக்கு ஆறு ஒரு லாரி அடிச்சு தூக்கிட்டு என்னடா படத்தில் வர மாதிரி இருக்குன்னு பார்க்கீங்களா, அதுதாங்க அவர் உண்மையான சம்பவத்தில் நடந்துச்சு. ஆனால் அவர் எப்படி செத்தார், எதுக்காக செத்தார், ஆக்சிடெண்ட்டாக தற்கொலையாங்கிற கேஸு யாருமே கண்டுபிடிக்காமல் அதை அப்படியே அனாமத்தாக பூட்டி முடிச்சிட்டாங்க, சாதாரண ஆக்சிடெண்ட்டுன்னு. ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் நான் அடித்து சொல்கிறேன், அவர் உண்மையிலேயே நேர்மையானவர் அந்த ஸ்ரீகாந்த் ஜிக்கார் மாதிரி நம்ம கூட மாறலாங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க, நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிப்பா, நாங்கள் எப்படிப்பா வர முடியும், அவர் பெரிய பணக்காரர், அவங்க அப்பா பணம் இருந்துச்சு அதை வச்சு படித்து வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. அதுதான் உண்மை, அவர் வந்தது. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு பல விஷயங்கள், அதாவது பல காலேஜிலேருந்து பல ஸ்கூல்லேருந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நீங்கள் எவ்வளோ நாளும் படிக்கலாம், எத்தனை நாள் வேணாலும் படிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மேட்ரு தான், நல்லா படிக்கணும். நீங்களும் நல்லா படிச்சிங்கன்னா இந்த மோஸ்ட் குவாலிஃபைட் பர்சன் லிம்கா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் இவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த இடத்துல இவர் பேரை தூக்கிட்டு உங்கள் பேரை போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா இருங்க. ஒரு வேளை உங்களால் நல்லா படிக்க முடில, என்னால் எப்படிப்பா பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சுத்தமாக படிக்காமல் இருந்துக்காதீங்க. அட்லீஸ்ட் 35-50 படிக்கிற மாதிரி ஆளாச்சிருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதாவது ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா கிரிக்கெட் நல்லா கற்றுக்கோங்க, கபடி பிடிக்குமா கபடி நல்லா கற்றுக்கோங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கற்றுக்கோங்க.
கற்றுக்கிட்டீங்கன்னா, அதில் கூட நீங்கள் நல்லா விளாண்டிங்கன்னா, அதில் கூட நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, அதில் கூட நீங்கள் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கினீங்கன்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு ஒன்று உண்டு. அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு கூட நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். இன்றைக்கு தேதிக்கு இந்த ஸ்ரீகாந்த் ஜிக்காரை மும்பையில் இருக்கிறவங்களுக்கு மறந்துருந்தாலும் மறந்துருக்குமே தவிர, அன்னைக்கு இருந்த கபில் தேவியோ இல்லை இன்னைக்கு இருக்கிற ரோஹித் சர்மாவையோ யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஏன் டோனியை கூட யாரும் மறந்துருக்க மாட்டோம். எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆனாலும் சரி, ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் ஆனால் இருக்குது. இவனை பற்றி சொல்ல நான் இருக்கேன், ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்ல அதுக்கும் நானே இருப்பேன் நம்புகிறேன். அதனால் நீங்களும் நல்லா படிங்க, அட்லீஸ்ட் நல்லா படிக்க முடியலன்னா பாஸ் ஆகிறது படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் ஆச்சு படிங்க. சரி, நீ புதுசாக இருக்குன்றியே, உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் யூடியூப்ல இதை பற்றி யாராவது பேசுகிறேன் தேடி பார்த்தேன், கிடைக்கல. உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுனாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் தான் ஃபஸ்ட்டு நினச்சி மறந்துடுங்க. இதுதான் என்னோடய முதல் வீடியோ. என் பேரை நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, என் பேரை நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பலை, அதான் விட்டுவேன். இதை நான் முதலே சொல்லிட்டேன். அதனால் இனிமேல் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதனால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போந்தான் ஏன் நான் போட போகிற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என் வீடியோ பார்க்கணுனாலும் பார்க்க வேண்டாம்னாலும் ஒரு சப்ஸ்கிரைபையும் ஒரு பெல் பட்டனையும் அமைக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.